الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பில் திருமணம் தொடர்பாக சில ஒழுக்கங்களை நாம் பார்க்கலாம். திருமணம் தொடர்பான எல்லா சட்டங்களையும் சொல்லுவது நோக்கமல்ல, மாறாக ஒரு சில ஒழுக்கங்களை, சில அதபுகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை மட்டுமே இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுதும், ஒரு பெண் தனக்காக ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இன்று பல வீடுகளில் ஆணை கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் சரி, அல்லது மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் சரி, மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தராத காரணத்தினால் மட்டுமேதான் பல வகையான பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தை முன்வைக்கவில்லை, மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் முன்னுரிமை தரவில்லை, மாறாக எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், அழகாக இருக்கிறார்களா என்று இந்த விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு மார்க்கத்தை மறந்த காரணத்தினால்தான் ஏராளமான பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய தலாக் அல்லது ஹுலா. இதற்கான அடிப்படை காரணம் மார்க்கத்திலிருந்து தூரமாக இருப்பதுதான். எனவே ஒரு ஆண் தனக்கு மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, மனைவி ஒரு பெண் தனக்கு கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இதை குறித்து ரசூல் அவர்கள் சொல்கிறார், ஒரு பெண்ணை ஒரு ஆண் நான்கு காரணத்தில், ஒரு காரணத்திற்காகவோ அல்லது நான்கு காரணத்திற்காகவோ மனமுடிக்கிறான். என்னென்ன? துன்கஹுல் மர்அத்து மர்அத்துலி அர்பஇன் லி ஜமாலிஹா ஒலி ஹசபிஹா ஒலி மாலிஹா லிதீனிஹா ஃபஃபர் பிதாத்தி தீன். பெண்ணுடைய அழகை பார்த்து, அல்லது பெண்ணுடைய குலம் கோத்திரம் எந்த குடும்பத்தை சார்ந்தவள் என்பதை பார்த்து. மூன்றாவதாக பெண்ணுடைய செல்வத்தை பார்த்து. நான்காவதாக பெண்ணுடைய மார்க்கத்தை, மார்க்கத்தில் ஈடுபாடை பார்த்து. இந்த நான்கு காரணங்கள் தான் அடிப்படையாக இருக்கும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேர்ந்தெடுக்கும் பொழுது. அழகை பார்த்து மனமுடித்துக் கொள்ளலாம் என்று விரும்புவான், அல்லது காசு பணத்தை பார்த்து விரும்புவான், அல்லது குடும்பத்தை பார்த்து விரும்புவான், அல்லது மார்க்கத்தை பார்த்து. இந்த நான்கு விஷயங்களையும் சொல்லிவிட்டு அடுத்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபர் பிதாதி தீன். மார்க்கமுள்ள பெண்ணாக பார்த்து மனமுடித்து வெற்றி பெறு, ஃபர் வெற்றி பெறு என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். எனவே வெற்றி எதில் இருக்கிறது? மார்க்க பற்றுள்ள பெண்ணை திருமணம் முடிப்பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத் துன்யா குல்லுஹா மதா வ கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகத்தில் பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயனுள்ள விஷயங்களை படைத்திருக்கிறான். அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? பயனடைகிறோம். அதில் மிக சிறந்த பயன் தரக்கூடிய ஒன்று என்னவென்று சொன்னால், ஸாலிஹான பயபக்தி உள்ள மனைவி என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அத்தகைய மனைவியை கொண்டு ஒரு நபர் எந்த அளவிற்கு பயனடைகிறானோ அந்த அளவிற்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அவனால் நினைச்ச முடியாது, பயனடைய முடியாது. சரி, அதே நேரத்தில் மார்க்க பற்றுள்ள ஒரு ஆணை, ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெண்களுக்காக ரசூல் சொன்ன விஷயம் என்ன? அதே செய்தி, முதல் செய்தி பெண்களுக்கும் பொருந்தும். ஒரு ஆணுடைய காசு பணத்தை பார்த்தோ, ஒரு ஆணுடைய வேலை அவர் செய்யக்கூடிய ஜாப் அதையெல்லாம் பார்த்தோ, அல்லது அந்த ஆணுடைய குடும்பத்தை பார்த்தோ, அழகை பார்த்தோ மனமுடிப்பதை விட மார்க்கத்தை பார்த்து மனமுடித்தால் அந்த பெண்ணுக்கும் வெற்றி இருக்கிறது. அதே ஹதீஸ் பொருந்தும். இருந்தாலும் மார்க்கப்பற்றுள்ள ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. ஒரு நல்ல மார்க்கப்பற்றுள்ள ஒரு சஹாபி, ஆனால் ஏழையாக இருந்தவர், ஆனால் மார்க்கத்தில் ஈடுபாடுள்ளவர். அவருடைய சம்பந்தம் வந்தது, ஆனால் ஒரு குடும்பத்தினர் நிச்சயித்தார்கள், தன்னுடைய பொண்ணை கொடுக்கவில்லை, மறுத்து விட்டார்கள். அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இத்தகைய நல்லடியார்களுடைய, நல்லவர்களுடைய சம்பந்தம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தன் பெண்களை அந்த ஆண்களோடு, பயபக்தி உள்ள ஆண்களோடு மனமுடித்து வையுங்கள்.
فَإِلَّمْ تَفْعَلُوا அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபசாதுன் கபீர் இந்த பூமியில் பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும், பல பிரச்சனைகள் இந்த பூமியிலே ஏற்பட்டுவிடும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதை தான் இன்று கண்கூடாக பார்க்கிறோம். மார்க்கத்தை பார்க்காமல் கோடிக்கணக்கிலே அல்லது லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கிறார்களா, நல்ல ஜாபில் இருக்கிறார்களா என்று பார்த்து மனம் முடித்து கொள்வார்கள். பிறகு வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகள் மார்க்கம் இல்லாத காரணத்தினால், பிறகு கவலைப்படுவார்கள், கை செய்தப்படுவார்கள், மார்க்கத்தை பார்த்து செய்திருக்கலாமே, காசு பணம் இல்லை என்று சொன்னாலும் நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னாலும் சுகமான ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கும் என்று அடுத்து கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே இருவரும் என்ன செய்ய வேண்டும், மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். தன்னுடைய கணவனை மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, சரி இரண்டாவதாக சம்பந்தம் பேசிவிட்டால், சம்பந்தம் பேசும் விஷயத்திலே இன்னொரு சட்டம், ஒரு ஒழுக்கம், ஒரு சகோதரர் ஒரு பெண்மணியை மனமுடிக்க வேண்டும் என்று சம்பந்தம் பேசிவிட்டால் அந்த பெண் வீட்டுக்காரர்களும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து விட்டால், ஆம் இன்ஷா அல்லாஹ் இந்த அலையன்ஸ் நமக்கு பிடித்திருக்கிறது, இந்த சம்பந்தம் நமக்கு பிடித்திருக்கிறது என்று அவர்களும் விருப்பத்தை வெளிப்படுத்தி விட்டால், இப்போது என்ன செய்யக்கூடாது, மற்றவர்கள் யாரும் அந்த பெண்ணுக்கு சம்பந்தம் அனுப்பக்கூடாது, இது ஹராமான ஒரு காரியம். அப்துல்லா என்பவர் உதாரணத்திற்கு ஃபாத்திமா என்கிற பெண்ணை மனமுடித்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஃபாத்திமாவுடைய உறவினர்களிடத்தில் பேசியிருக்கிறார், கேட்டிருக்கிறார், அதற்கு அவர்களும் விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பிடித்து விட்டது என்று. இப்போது நினைச்சக்கூடாது இன்னொரு நபர் வந்து அப்துல்லா பேசி முடித்த அந்த பெண்ணை மனமுடித்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடாது, சம்பந்தம் கேட்கக்கூடாது, இது ஹராமான ஒன்று என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறார். எனவே இதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக இருவரும் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய வீட்டு உறவினர்களும் சரி வீட்டுக்காரர்களும் சரி அந்த ஆணை பற்றியோ அல்லது பெண்ணை பற்றியோ எதையும் மறைக்கக்கூடாது, மூடி மறைத்தெல்லாம் திருமணம் நடத்தி வைக்கக்கூடாது. இது மிக தவறான ஒரு விஷயம். மக்கள் சொல்வார்கள் 100 பொய்யை சொல்லி திருமணம் நடத்தி வைக்கலாம் என்று. ஒருபோதும் இதில் மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டது கிடையாது, மாறாக பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு காரியம் இது. தவறு பொய்களை சொல்லியோ அல்லது மூடி மறைத்தோ திருமணம் நடத்தி வைப்பது. ஆணிடத்தில் சில குறைகள் இருக்கும், அதை சொல்லாமலே என்ன செய்வார்கள், திருமணம் நடத்தி வைத்து விடுவார்கள். பெண்ணிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கும், அதை சொல்லாமல் திருமணம் நடத்தி வைத்து விடுவார்கள். பிற்காலத்தில் பல பிரச்சனைகள். ஆம், எல்லோருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சில தவறுகள் இருந்தே தீரும். பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் மனிதர்கள். அந்த பாவங்களை குறித்து நான் சொல்லவில்லை. திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான, திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு அவசியமான விஷயங்களை குறித்து நினைச்சக்கூடாது, எதையும் மூடி மறைக்க கூடாது. அதை சொல்லிவிட்டு தான் நினைச்ச வேண்டும், சம்பந்தம் பேச வேண்டும், சொல்லிவிட்ட பிறகுதான் திருமணம் நடத்த வேண்டும். ஒரு சில வீடுகளில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு பெண்ணை காண்பித்து அக்காவையோ தங்கச்சியையோ வேறு பெண்ணோடு என்ன செய்வது, நிக்கா நடத்தி வைத்து விடுவது, அழகாக இருக்கக்கூடியவளை காட்டிவிட்டு வேறு பெண்ணை என்ன செய்வது, மனமுடித்து வைப்பது, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது உண்மையிலேயே. இது மிகப்பெரிய ஒரு மோசடி, மிகப்பெரிய ஒரு துரோகம் இது. இப்படி எதை நினைச்சக்கூடாது, மூடி மறைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் சம்பந்தமாகவே சொல்கிறார், வியாபாரம் செய்யும் பொழுது இருவரும் ஏதாவது மூடி மறைத்து பொய் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வியாபாரத்தில், அந்த ஒப்பந்தத்தில் அல்லாஹ் என்ன செய்வதில்லை, பரக்கத்து கொடுப்பதில்லை. அப்படி இருக்க திருமணம் என்கிற ஒரு உறவு விஷயத்திலே பொய் சொன்னாலோ மூடி மறைத்தாலோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உறவில் பரக்கத்து செய்வானா, ஒருபோதும் செய்ய மாட்டான். எனவே திருமண வாழ்வில் தேவையான விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை நினைச்சக்கூட எதையும் மறைத்து வைக்கக்கூடாது. செய்த பாவங்களை எல்லாம் சொல்லி திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எனவே மிக முக்கியமான விஷயங்களை, திருமண வாழ்வில் தேவையான விஷயங்களை எல்லாம் நினைச்சக்கூடாது, மூடி மறைக்க கூடாது. உடம்பில் ஏதோ ஒரு காயம் இருக்கிறது, பொதுவாக அத்தகைய காயத்தை யாருமே விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னால் அந்த காயம் இருப்பதை சொல்லாமலே உதாரணத்திற்கு திருமணம் நடத்தி வைப்பது, இது தவறு. உடம்பில் இந்த பகுதியில் இப்படி ஒரு காயம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு திருமணம் நடத்தினால் பிரச்சனை இல்லை.
ஏதாவது ஒரு பெரிய வியாதி ஒன்று இருக்கிறது உதாரணத்திற்கு, அத்தகைய வியாதி யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட வியாதி உள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ மனமுடிக்க விரும்ப மாட்டார்கள் சொன்னால் அப்படிப்பட்ட வியாதியை மறைத்து விடுவது இது தவறு. இதையெல்லாம் தான் சொல்லி திருமணம் முடிக்க வேண்டும் என்று நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக சம்பந்தம் பேசி முடித்த பிறகு அந்த பெண்ணை பார்ப்பது அனுமதிக்கப்பட்டது. பொதுவாக ஒரு ஆண் அந்நிய பெண்ணை இணைசி கூடாது, பார்க்க கூடாது. ஆனால் சம்பந்தம் பேசிவிட்ட பிறகு அந்த பெண்ணை, அல்லது சம்பந்தம் பேச போகும் பொழுது அந்த பெண்ணை பார்த்து விட்டு சம்பந்தம் பேசுவது இது அனுமதிக்கப்பட்டது. அந்த இடத்தில் மட்டுமே ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், சம்பந்தம் பேசினால் பேச போனால் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த விஷயத்தில் கவனித்திருக்கிறவர்களே ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்ன? ஒன்று, சம்பந்தம் பேசக்கூடிய அதாவது மனமுடிக்க போபவர் ஆண், அவர்தான் என்ன செய்ய வேண்டும், மனமுடிக்க இருக்கும் அந்த பெண்ணை பார்த்து விட்டு சம்பந்தம் பேச வேண்டுமே தவிர, இன்று பொதுவாக நாம் என்ன பார்க்கிறோம் சமூகத்திலே, மனமுடிக்க போபவர் நிக்கா செய்ய போபவர் பார்க்க மாட்டார்கள். அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். பெண்கள் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை, ஆண்களும் என்ன செய்வார்கள், எல்லோரும் பார்த்து விட்டு வருவார்கள். நிக்கா செய்யக்கூடிய அந்த நபரை என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். அப்படியெல்லாம் சில தவறான பழக்க வழக்கங்கள் உண்டு முஸ்லீம்கள் மத்தியிலே. இதை தவிர்த்தாக வேண்டும். யார் மனமுடிக்க போகிறாரோ அந்த ஆணுக்கு மட்டும்தான் என்னது, அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய அனுமதி இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் சென்று பார்ப்பது தவறு. அதே மாதிரி போட்டோ கொடுப்பது, சம்பந்தம் பேசக்கூடிய நேரத்திலே டைரக்டா நேரடியாக வந்து பார்க்காமல் போட்டோவை அனுப்புவது, இதை தவிர்த்தாக வேண்டும். இதில் பல பிரச்சனைகள் வரலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அப்படி கொடுத்தாலும் என்ன செய்ய வேண்டும், அமானிதமாக யார் மனமுடிக்க விரும்புகிறாரோ அவர் மட்டுமே பார்த்து திரும்பி அதை கொடுத்து விடும் விதமாக என்ன செய்ய வேண்டும், கொடுக்க முடிந்தால் அல்ஹம்துலில்லா, இல்லை என்று சொன்னால் போட்டோ கொடுப்பது ஹராம், கொடுக்கக்கூடாது. இந்த போட்டோ ஒருவரைக்கு கொடுத்து அவர் பத்து பேருக்கு அதை காண்பிக்க, பத்து பேர் அதை பார்க்க, அந்நிய ஆண்கள், இது தவறான ஒரு வழிமுறை. போட்டோ கொடுப்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதே போல் ஒரு பெண்ணை சம்பந்தம் பேச போனால், அல்லது ஒரு பெண் வீட்டுக்காரர்கள் ஆணை குறித்து சம்பந்தம் பேச போனால் என்ன செய்வோம், விசாரிப்போம். என்ன ஏது எப்படி என்று விசாரிப்போம். அந்த நேரத்தில் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அழகான ஒரு ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் ஒரு பெண்ணை குறித்து விசாரித்தாலோ அல்லது ஒரு ஆணை குறித்து விசாரித்தாலோ அந்த ஆண் அல்லது அந்த பெண்ணுடைய அழகு என்ன, குடும்பம் எப்படி, அதையெல்லாம் விசாரிக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம், மார்க்கத்தை குறித்தும் விசாரிப்போம். அப்போது அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை குறித்து எடுத்தவுடனே விசாரிக்காதீர்கள். மார்க்கத்தை குறித்து விசாரிக்கக்கூடாது, மாறாக எடுத்தவுடனே அழகாக இருக்கிறார்களா, எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விசாரித்து விட்டு இறுதியாக கடைசியாக தான் என்ன செய்ய வேண்டும், மார்க்கத்தை குறித்து விசாரிக்க வேண்டும். ஏன் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் இப்படி சொல்கிறார், ஒரு பெண்ணை குறித்து ஒரு ஆண் அல்லது ஆண் வீட்டுக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், அழகாக இருக்கிறாளா, என்ன படித்திருக்கிறாள், குடும்பம் என்ன என்பதையெல்லாம் விசாரித்து விட்டு இறுதியாக மார்க்கத்தை குறித்து அவர்கள் விசாரிப்பார்களே. ஆனால் ஆரம்பத்தில் அவர்களுக்கு அழகு இருக்கிறதா என்று விசாரித்து, அழகு இல்லை, சுமாராக இருக்கிறார்கள், அல்லது என்ன படித்திருக்கிறார்கள் என்று விசாரிக்கும் பொழுது அதிகமாக படிக்கவில்லை என்று அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது அப்போது என்ன செய்யலாம், ரிஜெக்ட் செய்து விடலாம், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால். ஆரம்பத்திலேயே அந்த பெண்ணை குறித்து அல்லது ஆணை குறித்து மார்க்கத்தை குறித்து விசாரிக்க வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் உங்களுக்கு தேவையான கல்வி இல்லை, உங்களுக்கு தேவையான அழகு இல்லை. எனவே ஆரம்பத்தில் மார்க்கத்தை குறித்து விசாரிக்காமலே நீங்கள் என்ன செய்து விடலாம், மறுத்து வந்து விடலாம். ஆனால் எடுத்தவுடனே மார்க்கத்தை குறித்து விசாரித்து, உதாரணத்திற்கு ஐவேலை தொழுகிறாளா, ஐவேலை தொழுகிறானா, குர்ஆன் படிக்க தெரியுமா என்று மார்க்கத்தை குறித்து எல்லாம் விசாரித்து, அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க விஷயத்திலே மிக பேணுதல் உள்ளவள் அல்லது மிக ஈடுபாடு உள்ளவன்
குரான் படிக்க தெரியும், ஐவேளை தொழுகை பேணி காத்து தொழக்கூடியவர்கள் என்றெல்லாம் பர்ஃபெக்டாக சொல்லி முடித்த பிறகு, சரி அழகு எப்படி என்று விசாரிக்கும் பொழுது சுமாராக இருக்கிறாள் அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்று சொன்னால், அப்போது அழகு இல்லையே என்று விட்டு வந்தால் என்ன அர்த்தம்? மார்க்கம் இருந்த பிறகும் அழகு இல்லாத காரணத்தினால் மார்க்கத்திற்கு முன்னுரிமை தராமல் எழுந்து வந்து விடுவோம், அப்படிதான் கருதப்படும். எனவேதான் நினைச்சு கூடாது, மார்க்கத்தை குறித்து உடனே விசாரித்து பிறகு நமக்கு தேவையான மற்ற விஷயங்களை விசாரிக்க கூடாது. உங்களுக்கு தேவையான எல்லா விசாரணைகளை செய்துவிட்டு அதில் ஓகே என்று சொன்னால் அடுத்து மார்க்கத்தை குறித்து விசாரிக்க வேண்டும். எனவே இந்த ஒழுக்கத்தை அஹமத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, திருமணம் முடிப்பதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? இஸ்திஹாரா செய்ய வேண்டும். இஸ்திஹாரா என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்விடத்தில் நன்மையை கேட்பது, அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடுவது. எந்த சம்பந்தத்தில், எந்த வீட்டில் நமக்கு நன்மை இருக்கிறதோ, பெண் எடுப்பதிலோ அல்லது ஆணை எடுப்பதிலோ நன்மை இருக்கிறதோ அந்த இடத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது. இந்த இஸ்திஹாராவுடைய வழிமுறை என்ன என்று சொன்னால், ஃபர்தான தொழுகையை விட்டு 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். இஸ்திஹாராவுக்காக நீங்கள் தனியாக தொழுதாலும் சரியே, அல்லது ஃபர்தான தொழுகை விட்டு நீங்கள் நஃபில் தொழுகை, சுன்னத்தான தொழுகை தொழுகிறீர்கள், மகரிபுக்கு பின் சுன்னத், இஷாவுக்கு பின் சுன்னத் என்று, அந்த சுன்னத் தொழுகையில் நீங்கள் இஸ்திஹாராவுடைய நீயத்தையும் வைத்து விடலாம். இஸ்திஹாராக்கான 2 ரக்காத் என்றும் நீங்கள் நீயத்தை சேர்த்து கொள்ளலாம். எனவே அப்படி தொழுதுவிட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஹாராவுடைய பிரார்த்தனையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த பிரார்த்தனையை ஹிஸ்னுல் முஸ்லீம் போன்ற நூல்களிலிருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இஸ்திஹாராவுக்கான பிரார்த்தனை நலம்து, அல்லாஹ்விடத்தில் நன்மையை கேட்பதற்கான பிரார்த்தனை என்று தலைப்பு போட்டிருக்கும். எனவே அந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும், படிக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையை கேட்கும் பொழுது இடையில் 2 இடங்கள் ஹாதல் அம்ர என்று ஒரு வார்த்தை வரும். அந்த இடத்தில் நீங்கள் எந்த காரியத்திற்காக இந்த இஸ்திஹாரா செய்கிறீர்களோ அதை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும், வாய்விட்டு சொல்ல வேண்டும். அடிக்கடி இந்த துவாவை படிக்க வேண்டும். அடிக்கடி இந்த துவாவை படித்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை தேட வேண்டும். எனவே இஸ்திஹாரா செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை சொல்லிக் கொடுத்தார்களோ, சொல்லிக் கொடுப்பார்களோ, அப்படி இஸ்திஹாரா செய்வதையும் அடிக்கடி ரசூலவர்கள் சொல்வார்கள் என்று சஹாபா பெருமக்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் இன்று பலருக்கு இந்த இஸ்திஹாரா தொடர்பாக தெரியவில்லை. தெரிந்தாலும் சிலர் நினைச்சு யோசிக்கிறார்கள், இஸ்திஹாரா என்று சொன்னால் இரவில் தூங்குவதற்கு முன்பு மட்டும்தான் செய்ய வேண்டும், இஸ்திஹாரா ஓதிவிட்டு வலதுபுறம் திரும்பி தான் படுக்க வேண்டும், அல்லது இஸ்திஹாரா ஓதிவிட்ட பிறகு கனவில் ஏதாவது நிச்சயமாக தெரியும் என்றெல்லாம் யோசிப்பார்கள். இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எந்த நேரத்தில் வேண்டுமானும் நீங்கள் இஸ்திஹாரா செய்யலாம். இஸ்திஹாரா செய்து வலதுபுறம் திரும்பிதான் படுக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை, கனவில் ஏதாவது தெரியும் என்கிற கட்டாயமும் இல்லை. தெரியலாம், தெரியாமலும் போகலாம். ஆனால் எந்த நன்மைக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்திருப்போமோ அந்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். எனவே இந்த இஸ்திஹாரா என்பது அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் மாத்திரம் செய்ய வேண்டும். கடமையான விஷயங்கள் இஸ்திஹாரா இல்லை. தொழலாமா வேண்டாமா என்று இஸ்திஹாரா செய்ய வேண்டுமா? இல்லை, தொழுதாக வேண்டும். வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹபான விஷயங்களில் கூட என்ன இல்லை, இஸ்திஹாரா இல்லை. முஸ்தஹபான தொழுகையை தொழலாமா வேண்டாமா, இஸ்திஹாரா செய்வதா? இல்லை, கூடாது, இதில் இஸ்திஹாரா இல்லை. முஸ்தஹபான நோன்பு, அரஃபா நோன்பு, ஆஷூரா நோன்பு, நாளை ஆஷூரா நோன்பு நோக்கலாமா வேண்டாமா என்று இஸ்திஹாரா செய்வதா? இல்லை. முஸ்தஹபான விஷயங்களிலும் வாஜிபான விஷயங்களிலும் இஸ்திஹாரா கூடாது. அதேபோல் ஹராமான விஷயங்களிலும் இஸ்திஹாரா இல்லை, மக்ருஹான விஷயங்களிலும் இஸ்திஹாரா இல்லை. ஏனெனில் அதை நீங்கள் தவிர்த்தாக வேண்டும். ஹலாலான அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் என்னது, இஸ்திஹாரா உண்டு. அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் உதாரணத்திற்கு வியாபாரம், ஒரு ஹலாலான வியாபாரத்தை நீங்கள் தொடங்க போகிறீர். ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு வியாபாரம் அது. ஹராமான வியாபாரம் இருந்தால் இஸ்திஹாரா செய்யக்கூடாது, அதை நீங்கள் தவிர்த்தாக வேண்டும். ஆனால் அனுமதிக்கப்பட்ட விஷயத்திலே நீங்கள் வியாபாரத்தை தொடங்க போகிறீர்கள் என்று சொன்னால் அப்போது இஸ்திஹாரா செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் விரும்பினால் இந்த வியாபாரத்தை செய்யலாம், செய்யலாம் ஹலாலான மற்றொரு வியாபாரத்தையும் செய்யலாம், ஹலாலான மூன்றாவது ஒரு வியாபாரத்தையும் செய்யலாம். இது உங்களுடைய விருப்பம், ஹலாலான விஷயங்கள். அத்தகைய விஷயத்தில்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை தேர்ந்தெடுப்பது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று ஒரு கன்ஃபியூஷன் வரும் பொழுது நீங்கள் இஸ்திஹாரா செய்ய வேண்டும். அதே போல்தான் திருமணம், திருமணம் முடிப்பது முஸ்தஹப்பான ஒரு காரியம் அல்லது சிலருக்கு வாஜிபான காரியமாக அது இருக்கலாம். ஆனால் யாரை திருமணம் முடிப்பது என்பது உங்களுடைய விருப்பம்.
நீங்கள் இன்னாரை தேர்ந்தெடுக்கலாம், இன்னாரை தேர்ந்தெடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது ஹலாலான முறையில் நீங்கள் சம்பந்தம் பேசி இரு குடும்பத்தினர்களும் பேசிவிட்டு திருமணம் நடத்தி வைப்பார்கள் ஹலாலான முறையில். ஆனால் எந்த குடும்பத்தின் பெண்ணை எடுப்பது, எந்த குடும்பத்தின் ஆணை தேர்ந்தெடுப்பது, இது நம்முடைய விருப்பம். எனவே அத்தகைய விஷயத்தில் கன்ஃபியூஷன் வரும்பொழுது தான் செய்ய வேண்டும், இஸ்திஹாரா செய்ய வேண்டும். எனவே இஸ்திஹாரா செய்வோமையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த விஷயங்களை இலகுவாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பில் மேலும் சில விஷயங்களை நாம் திருமணம் தொடர்பாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் முடிக்காத ஆண்களுக்கு சாலிஹான பெண்களையும், இன்னும் திருமணம் முடிக்காத பெண்களுக்கு சாலிஹான ஆண்களையும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.